ரொம்பவே ருசியான காரசாரமா இருக்க மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் கோலா உருண்டைகள்லாம் ரெடி பண்ணிடலாம். 150 கிராம் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் பட்டை, இது மூணுத்தையும் கொரகொரப்பா அரைச்சிருங்க. ஒரு கிலோ கொத்துக்கறியை பாதியா பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பாதிய ஒரு கடாயில போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உடனே உப்பு போட்டாதான் அடிபிடிக்காம இருக்கும். அப்புறம் அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க. மட்டன் நிறம் மாறி நல்லா வேகணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறினதும் அதை நல்லா அரைச்சிருங்க. நெக்ஸ்ட் மீதி பாதி மட்டனை 7 பச்சை மிளகாவோட சேர்த்து அரைச்சிருங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சையா அரைச்ச மட்டன், வேக வச்சு அரைச்ச மட்டன், கொரகொரப்பா அரைச்ச பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டைத்தூள், 1/4 கிலோ நறுக்கின சின்ன வெங்காயம், 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்துருங்க. வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிட்டு போடுங்க. அதுல இருந்து வர்ற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்க உதவியா இருக்கும். நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனுக்கு உப்பு போட்டோம், அதனால மித்ததுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. இதை உருண்டைகளாக உருட்டிடலாம். இந்த சைஸ்ல இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ மட்டன் கோலா உருண்டைகள்லாம் ரெடியா இருக்கு. குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 3 இன்ச் பட்டை, 1 மூடி தேங்காய் துருவல், 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 12 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, எல்லாத்தையும் நைஸா அரைச்சிருங்க. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க. அது ரெண்டும் பொரிஞ்சதும் கொஞ்சம் கல்பாசி, 1 பிரிஞ்சி இல போட்டுருங்க. நீல நீளமா கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 நறுக்கின தக்காளி போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுருங்க. அதோட நம்ம குழம்புக்கு அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடுங்க. மொத்தமா 1.5 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கோம். அது நல்லா தல தலன்னு கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்படி நல்லா தல தலன்னு கொதிச்சாதான் உருண்டைகளெல்லாம் போடும்போது அது பிரியாம வரும்.
இப்போ மட்டன் கோலா உருண்டைகளை போட்டுடலாம். அது 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மட்டன் கோலா உருண்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான மட்டன் கோலா உருண்டை குழம்ப நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு பிரியமானவளே.